இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு. அதாவது வந்து இந்த உருண்டை குழம்புலேயே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு சிலர் வந்து குருமா மாதிரி வைப்பாங்க, ஒரு சிலர் புளி ஊற்றி வேக போடுறதுல வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் வந்து இப்படி தான் வந்து உருண்டை குழம்பு செய்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா காரம் சாரமாக செம்மையாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த காரத்தை வந்து குழம்புல போட்டு தான் இந்த உருண்டை சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை, வெறும் வாயிலேயே எடுத்து சாப்பிட்டுடலாம், சுடும்போதே ஒரு நாலு. அது மாதிரி இப்போ ஒரு 100 துவரம்பருப்பு, 100 கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் ஒரு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊறட்டும். அது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாயும் போட்டு ஊற போட்டுருவோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்புக்கு வந்து அவியல். சூப்பராக இருந்துச்சுங்க, ரெண்டுமே அப்படியே செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அவரைக்காவை தோலெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அவியல் வந்து எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் செய்கிறோம்னா இருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அப்படியே ஒரு கொதி வேக போட்டோம்னா அதுதான் அவியல். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம மசாலாலாம் போடுற விதத்தில் தான் இருக்குது. நான் இன்றைக்கி மசாலாலாம் வந்து செம்மையாக வறுத்து நுணுக்கி போட்டு செஞ்சேன். தேவைப்பட்டால் வறுத்துக்கலாம், நான் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வறுக்கலை. இப்போ எல்லா காய்கறியுமே வெட்டியாச்சு. 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வந்து சோம்பு, அதாவது பெரிய ஜீரகம், ரெண்டுமே நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிப்போம். அது கூட வந்து எண்ணெய் வானலில் போட்டு கொஞ்சம் பட்டை அதையும் போட்டு வெங்காயத்தை வதக்கிக்கிட்டு இப்போ ஊற போட்ட பருப்பை நல்லா கழுவிக்கலாம். வெங்காயம் நல்லா அப்படியே வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க எல்லா காய்கறியுமே தூக்கி அந்த மண்சட்டியில் வச்சு ஒரு ஆவி அப்படியே போடுவோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி பழம் நம்ம வந்து கொஞ்சம் கடைசியாக, அதாவது 2 வேக்காடு வந்த பிறகு தான் வந்து தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா ஒரு 4 கிளறு அப்படியே கிளறி விட்டுடுவோம். இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணணும் இல்லையா, மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து முன்னாடி எடுத்து வச்ச மாதிரி மசாலாவை கொட்டிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய், பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம், இது மூணுமே அரைச்சி அவியலில் கொட்டி நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், வாசனையாக இருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அது மாதிரி வந்து தேங்காய் பொட்டுக்கடலை மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்து அதை நம்ம வந்து இறக்குற பக்குவத்தில் எடுத்து கொட்டிட வேண்டியதான். அதாவது பொட்டுக்கடலையும் தேங்காய் தான் நான் வந்து அப்படியே அரைச்சி கொட்டியிருக்கேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் கூடுதலாக, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அரைச்சிருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அரைச்சிருக்கேன். துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 காஞ்ச மிளகாயும் வச்சு இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கலாம். இப்போ எல்லா பருப்புமே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். அது மாதிரி பெரிய ஜீரகம், அதாவது சோம்பு கொஞ்சமாக போட்டு உப்பு அது கூட போட்டுடலாம். அரைச்சி இப்போ ஒரு பவுலில் மாற்றி வெங்காயம், பச்சை மிளகாய் அந்த உருண்டைக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நல்லா வந்து வெங்காயத்தை அப்படியே கலக்கி இட்லி சட்டியில் என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே எடுத்து உருண்டை உருண்டையாக வைக்க போகிறோம். இவ்வளோதான் உருண்டை குழம்புக்கு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து குழம்பில் எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த குழம்பு, ஆனால் நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த உருண்டையை வந்து அப்படியே எடுத்து எடுத்து வேக போட்ட உடனே சாப்பிட்ருவாங்க. அதாவது குழம்பில் போட்டு தான் சாப்பிட்ணுன்னு இங்கே கிடையாது, வேக போட்டு அப்படியே இட்லி சட்டியை திறந்தோம்னா போதும், ஆளாளுக்கு 2 சாப்பிட்ருவாங்க. குழம்புல ஒன்றும் இருக்காது, வெறும் காரக்குழம்பு மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டாங்க இன்றைக்கி. இப்போ வந்து நம்ம அப்படியே எல்லா உருண்டையுமே பிடிச்சி வச்சுட்டோம் பாருங்கள். இன்னும் சின்ன சின்னதாக பிடிச்சி வைக்கலாம். நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் உருண்டையை பிடிச்சி வச்சுருக்கேன். கடைசியாக ஒரு உருண்டையை அப்படியே எடுத்து வச்சுருவோம் இட்லி சட்டியில். இப்போ மூடியை போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை கொஞ்சம் வேகமாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா சிம்மிலையும் வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே தக்காளி பழம் வந்து வெட்டி வச்சுப்போம் குழம்புக்கு. நல்லா ஆவி பறக்க வெந்துடுச்சு பாருங்கள் உருண்டை. இப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுப்போம். ஆறின பிறகு எடுத்தோம்னா இட்லி கொத்தில் வந்து பிடிக்காது. ஆறுறதுக்கு முன்னையே எடுத்துட்டோம்னா இட்லி கொத்தில் வந்து அப்படி அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் வந்து நல்லா ஆறட்டும், ஆவி போகட்டும், போன பிறகு நம்ம எடுத்துக்கலாம்.
வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்தாச்சு, கொஞ்சமாக புளி ஊற போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டோன்ற மாதிரி நான் இட்லி சட்டியில் உருண்டையை திருப்பி வேக போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் வேகலை, அதனால் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும்னு போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக இருக்குது. இப்போவே சாப்பிட்ணும் போல் தோணுது பாருங்கள். நான் இந்த உருண்டையை சாப்பிட்டேன். மண் சட்டியில் கொஞ்சமாக வந்து கடுகு பருப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே அப்படியே பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்படியே வதங்கி வந்துடும். நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பழத்தை அந்த வெங்காயத்துக்கு கூட போட்டு விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அப்படியே கலக்கி எடுத்தோம்னா வதக்கி அப்படியே குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். தக்காளி பழத்தை வச்சே சாப்பாடு சாப்பிட்டுடலாம். கொஞ்சமாக குழம்பு தூள் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து குழம்பு தூள் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு, அதனால தான் ஒரு கை பிடி அளவுக்கு தான் குழம்பு வச்சேன். ஆனால் இதுவே வந்து இறங்க மாட்டுது யாருக்கும், காரக்குழம்புனா யாருக்கும் இறங்காது. இதுவே சிக்கன் மட்டன் செய்து கொடுத்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நயன்தாரா குட்டி ஓடி போயிட்டா, சோறு நல்லா வெந்துட்டுருக்கு, வடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இப்போ குழம்பும் கொதிச்சிடுச்சு, சோறை வடிச்சிடுவோம் இன்றைக்கி. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ குழம்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் வேக போட்ட உருண்டையை அந்த குழம்புக்குள்ளே போட்டுற வேண்டியதான். தேவைப்பட்டால் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை. தேங்காய் அரைச்சி ஊற்றினாலே யாருக்கும் ஒரு பிடிக்க மாட்டேது குழம்பு, அதனால் வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. இதை மாதிரி தலை தலைன்னு இருந்தால் சாப்பிட்ருவாங்க. இவ்வளோ தான் உருண்டை குழம்பு. நான் இப்படி தான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு. வேணும்னா தேங்காவும் சோம்பும் மறுபடியும் அரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஊற்றலை. இப்போ பார்த்தீங்கன்னா அவியல் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறேன். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.